எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நரகம் இருக்கிறது உண்மை, பரலோகம் இருக்கிறது அதை விட உண்மை. இயேசு மட்டும்தான் அந்த நரகத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு பரலோகம் போகிறதுக்கு ஒரே வழி. மீண்டும் இந்த இழந்ததை தேடி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வாலிப பெண் இருந்தா, அவ பாஸ்டன்கிற ஒரு இடத்துல இருந்தா. தூரத்தில் இருக்கிற ஒரு ஊரில் அவங்க அம்மா முடியாமல் இருந்தாங்க, ரொம்ப சிக்காயிட்டாங்க. அவங்க அம்மாவை எப்படியாவது பார்க்க போகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் வர்றா. வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கும்போது சொல்கிறாங்க, அந்த ஊரில் அந்த ட்ரெயின் நிற்காது, அது ஒரு சின்ன ஊர்னால அங்கே நிற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கொஞ்சம் தள்ளி இருக்கிற அடுத்த ஸ்டேஷனுக்கு அவங்க டிக்கெட் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயினில் ஏறிட்டாங்க. ஏறிட்டு அங்கே இருக்கிற டிடிஆர்கிட்ட அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்படியாவது அங்கே நிற்குமா, நிற்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப திட்டிட்டாங்க. என்னமோ சொல்கிற, இது எக்ஸ்பிரஸ் வண்டி, நிற்காதுன்னு சொன்னால் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க ரொம்ப மன வருத்தத்தில் அங்கே போயிட்டு ரொம்ப தூரம் கழித்து திரும்ப நம்ம ஊருக்கு வரணுமே, அம்மா வேற ரொம்ப முடியாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலையில் மனம் சோர்ந்துட்டாங்க. சோர்ந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஏசப்பா எனக்கு எப்படியாவது அந்த இடத்துல ட்ரெயின் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்பி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அந்த நம்பிக்கிட்டே அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டேஷன் நெருங்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டேஷன் பக்கத்தில் வரும்போது கூட அவங்களுக்கு ஒரே பதட்டம், அந்த ஒரே எப்படியாவது ட்ரெயின் நின்றுடணும், நான் இந்த ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதிர்த்து வர்ற ட்ரெயின் தாமதமானதுனால அவங்களுக்கு அந்த லைன் கிராஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக இவ எந்த ஊரில் இறங்கணுன்னு இருந்தாலும் அதே ஊரில் அந்த ட்ரெயின் நின்றுச்சு. ரெண்டவனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏசப்பா உங்களை தேடினது ஒன்றும் எனக்கு தேடினதுனால நான் ஏமாந்து போல, நிச்சயமாக நான் ஜாம் பண்ணதுக்கு நான் விரும்பின மாதிரியே அந்த அதே ஸ்டேஷனில் இறங்குறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி இறங்கி நிற்கிறா. இறங்கி நிற்கும் போது இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் அவளுக்கு காத்திருக்குது. என்ன அந்த ஆச்சரியமான விஷயம்னா, அவளுக்கு ஒரே ஒரு தங்கச்சி. அவள் என்ன பண்ணா, அக்கா எப்படியாவது இந்த ஸ்டேஷனில் இறங்குவாங்கன்னு அவள் நம்பி அவள் இயேசு விசுவாசிச்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அவள் ஸ்டேஷனில் நின்றுக்கிறாள். அவளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், ட்ரெயின் வந்து கரெக்டாக நிற்குது. அக்கா அங்கேருந்து இறங்குறா, தங்கச்சி இங்கேருந்து பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ட்ரெயின் நிற்காத ஒரு ஸ்டேஷனில் ஆண்டவர் நிற்கிறதுக்கு உதவி செஞ்சார், சரி வா நம்ம அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்லி சந்தோஷமாக அவருடைய இடத்துக்கு போனாங்கதான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரியை, உங்கள் வாழ்க்கையிலையும் எதிர்மறையாய் இது வாய்ப்பே இல்லை, இனிமேல் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இதிலிருந்து நான் ரிலீஃப் ஆக, இதுலேருந்து நான் வெளியில் வர எனக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு எதிர்மறையான சூழ்நிலையிலே ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். இந்த சொன்ன சின்ன சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த சாட்சியின்படி ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரிடத்துல நம்பிக்கை வைக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஏற்ற வேலையில் ஆண்டவர் உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 146:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதாவது அவரை நோக்கி பார்க்குற யாராக இருந்தாலும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அதாவது சமீபமான பக்கத்தில் இருக்கார். உன்னுடைய எந்த பிரச்சனையில் எதிர்மறையான சூழ்நிலையில் நீ கூப்பிட்டாலும், உண்மையாக நீ கூப்பிட்டாலும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் பக்கத்தில் இருப்பார், உனக்கு உதவி செய்வார் சொல்கிறார். எனவே எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லா நெகட்டிவான தாட்ஸையும் விட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். நம்மோடு கூட சர்வ வல்லவர், எல்லாத்தையும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுடைய கடினமான சூழ்நிலையில், உங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலையில், நீங்கள் வெளியிலேயே வர முடியாது, நீங்கள் மீட்கப்பட முடியாதுங்கிற பிரச்சனைகளில், எந்தெந்த பிரச்சனைகளை நீங்கள் இருக்கிறீங்க, இந்த வேலையில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், ஆண்டவர் இயேசுவை பாருங்க. அவரை பார்க்குறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அவரிடத்துல ஜெபிக்கிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படும்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். நிச்சயமாய் வந்து அவருடைய பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். மீண்டும் ஒரு செய்தியில நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.